Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த சின்ன பீஸ் ஆஃப் டிசைனை வச்சு உங்களுக்கு ஸ்லீவில் ஒரு என்டையர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் ஸ்லீவை ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இந்த டிசைனை எங்கே செட் பண்ணலான்னு அடியில் வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பீஸை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ரவுண்டை வந்து வேறு எங்கே போடலாம் அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து அந்த கொடி வருது இல்லையா, அதை நான் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் க்ராஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அந்த கொடி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் சாய்வாக வச்ச மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு நடுவில் அந்த கொடியை ஒட்டின மாதிரியே இன்னொரு ஒரு சர்க்கிள், இன்னொரு ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கான ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய டிசைனை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து இந்த சர்க்கிள்ஸை உங்களுக்கு எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ முதல்ல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இஃப் அது வந்து கொஞ்சம் ராங்காக போயிடுச்சுனாலும் நம்ம ரப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் தோராயமாக ஒரு 4 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸில் இந்த கொடியை வந்து நான் வரைஞ்சிடறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டேன். இப்போ நீங்கள் அந்த டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட்டும் ரைட் சைடு லெஃப்ட்ன்ற மாதிரி திருப்பி நான் வச்சுருப்பேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேலேயும் வந்து இந்த சைடில் இப்படி கீழே இறங்குற மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இந்த ரெண்டு ஃப்ளவருக்கும் நடுவில் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வச்சு வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே சைடில் வரும்போது அவ்வளோ பெரிய கொடி வந்து நமக்கு வேண்டாம், ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இதை வரைஞ்சிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா பூ சர்க்கிள் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அந்த கொடியோடு சேர்ந்து இல்லை, அதனால் இப்போ அதை ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே தள்ளின மாதிரி வச்சுட்டு அதுக்கு வந்து கீழே அங்கே இருக்கிற கொடியை வந்து ரொம்ப சின்னதாக வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, இதுக்கு மேலே வந்து இருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவோட ஒன் பார்ட்டில் நம்ம வரைஞ்சாச்சு, ஸோ இப்போ இந்த ஸ்லீவ் வந்து சென்டரில் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த சைடில் அங்கே அந்த சைடில் நம்ம என்னென்ன டிசைன் பண்ணோமோ அது எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிஃபார்மாக வரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எங்கெங்கே ஸ்பேஸ் இப்போ உங்களுக்கு என்ன ஐடியா கொஞ்சம் இது கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படிலாம் தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சேம் பேட்டர்ன் வைஸ் போகிறது தான் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கணும். இது கொடி தான் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி இப்போ ஹோல் டிசைனையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் முடிச்சிட்டோம், இப்போ நெக்குக்கு வரேன். இப்போ நெக்கை வந்து ட்ரேஸ் பண்ணிடுங்க. முதல்ல நெக்கை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும், உங்களோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை வச்சு வரைஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் வச்சு வரைய ஆரம்பிக்கணும். எப்பயுமே வந்து ப்ளவுஸில் நெக்கில் சென்டரில் வந்து டிசைன் வருதான்றதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த பூ வந்து நம்ம எத்தனை போட போகிறோன்றதை முடிவு பண்ணிக்கணும். நிறைய பூ வேணாம், நான் கம்மியாக போட போகிறேன் அப்படின்னா இப்போ இதை வந்து இப்படி பெரட்டி நான் வச்சுருக்கேன், பேக் சைட் ஃப்ரண்ட்லேயும் ஃப்ரண்ட் சைட் பேக்லேயுன்ற மாதிரி வச்சுட்டு நான் இப்போ வந்து இது மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்படி போட்டாக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2, சென்டரில் 1, நெக்ஸ்ட் சைட் 2, மொத்தமாக எனக்கு 5 ஃப்ளவர்ஸ் தான் வரும். எனக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும்னாக்கா நான் அடுத்தடுத்து வந்து அந்த பேட்டர்னை மாற்றாமல் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஒன் சைட் நெக்கில் வந்து நம்ம வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் சைடு நெக்கில் வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் அண்ட் நெக்கில் வந்து எப்படி டிசைனை வந்து செட் பண்ணுறதுன்றதை காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஷன் வந்து ஒர்க்கிங் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு இதை எப்படி வந்து பின்னிங் மிஷினில் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எஸ், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.